அவங்க எல்லாருமே ஃபிசிக்கல் ஃபார்ம் கிடையாது. ஸோ ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறவங்க எனர்ஜி ஃபார்ம். எப்படி நம்ம வந்து ஒரு கோவிலுக்குள்ளே போகிறோம், கோயிலில் போனோன்னையும் அங்கே இருக்கிற ஒரு கடவுளை பார்க்குறோம், அந்த காடுடைய ஸ்டாச்சு இருக்கும் இல்லைங்களா, ஆனால் அந்த ஸ்டாச்சுலேருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வுகள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. அதே போல் ஏஞ்சல்ஸும் அதே மாதிரி நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான சக்தியை வந்துட்டு அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஏஞ்சல்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகிறதும் ஏஞ்சல்ஸ் வந்துட்டு, பட் ஏஞ்சல்ஸ் கூட கனெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அது. ஆனால் எல்லா மக்கள் கூடயுமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஏஞ்சல் இருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்கேஞ்சல் மைக்கேல். சில செயல்முறைகள் மூலமாக ஏஞ்சல்ஸ் கூட நம்மளால் தொடர்பு கொள்ள முடியும். தொடர்பு கொள்ள முடியும் மீன்ஸ் அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸை வந்து எடுத்துக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஏஞ்சல் தான் வந்து ஆர்க்கேஞ்சல் மைக்கேல். ஏன்னா அந்த டிவைன் ஹிரார்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்தில் இருந்து, அந்த டிவைன் சமூகத்தில் இருந்து நமக்கு ஈஸியாக நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் தான் இருக்காங்க. ஸோ ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் எலிமெண்ட்டு. நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நம்மளை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம், நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளை அவங்க ஏமாற்றக்கூடாது, நம்மளும் யார்கிட்டேயும் ஏமாந்து போகக்கூடாது. இந்த மாதிரி பலவிதமான வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை இதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ சிலர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ படிச்சிட்டேன் ஆனால் படித்ததுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னே, அதாவது ப்ராப்ளத்தை சொல்லி தீராது அந்தளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் இருப்பாங்க. ஸோ ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்கேஞ்சல் மைக்கேல். ஸோ ஹீ இஸ் எ வெரி ஃபெமிலியர். ஸோ அவங்கள எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜென்ரலாக வந்து உங்கள் வீடுகளில் இந்த டிப் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ணலான்னா வைலட் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, வைலட் ஆர் பர்பிள் கலர். ஸோ இந்த ரெண்டு கலருமே நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இந்த கலர்ஸ் கேண்டிலில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 கேண்டில்ஸ் வந்து நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய பூஜை ரூம்லேயோ இல்லை ஹால்லையோ இல்லை அங்கே டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல ஒரு நைட் டைமில், ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock இல்லாத 8 o'clock அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த 3 கேண்டில்ஸையும் வந்துட்டு லைட் அப் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4-5 ஃப்ளவர்ஸ் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அதில் ஒரு ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஷீட் பேப்பரில் ஒரு ஸ்மால் சைஸ் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கார்னர்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த 4 கார்னர்ஸ்லேயும் ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் அப்படிங்கிற அந்த நேமை வந்து எழுதிக்கோங்க. இது 1, 2, 3, 4. ஸோ இந்த 4 பக்கமே எழுதிக்கோங்க இந்த பேப்பரில். நடுவில் வந்து என்னென்னா உங்களுடைய நீடு என்ன அப்படிங்கிறது எழுதுங்க. ஆர்க்கேஞ்சல் மைக்கேலுடைய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 1111, ஆர்க்கேஞ்சல் மைக்கேலுடைய நம்பர் 1111. ஸோ இந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் இந்த மைக்கேல் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ 4 சைடும் இந்த மாதிரி எழுதிக்கோங்க, அதாவது 4 சைடும் ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் எழுதிக்கோங்க, 4 சைடும் வந்துட்டு நம்பர் 1111 அப்படிங்கிற நம்பர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3. ஏன்னா இந்த 3 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வைப்ரேஷன் உள்ள நம்பர் இது. ஏன்னா உங்களுடைய அன்வான்ட் திங்ஸை எல்லாம் எலிமினேட் பண்ணுறது, உங்கள் எனர்ஜி வேஸ்ட் எனர்ஜிஸு. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எங்கள் வீட்டில் வந்து யாருடைய திருஷ்டியோ இருக்குது, யாருடைய பார்வையோ இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் அதை எலிமினேட் பண்ணக்கூடிய பவர் எதுக்கு இருக்குன்னா நம்பர் 3க்கு தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க 333, ஓகே, இந்த மாதிரி 333 வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதுலேயே வந்து கீழே 333 அந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு நடுவில் உங்களுடைய நீடு என்ன, ஒன்றா வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ஜாப் வேணும்னு நினைக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும்
வீட்டில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வேணும்னு நினைக்கலாம், இல்லைன்னா குழந்தைங்க வந்து நல்லா சொல்கிற பேச்சு கேட்கணும்னு நினைக்கலாம் இல்லையா. ஸோ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஹெல்த்து வேணும் அப்படின்னு நினைக்கிறான், அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இதை வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் வந்து நான் என்ன சொன்னேன், மூணு கேண்டில்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் மூணு கேண்டில்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள். ஸோ நம்பர் ஒன் கேண்டில், நம்பர் டூ, நம்பர் த்ரீ. இங்கே வந்து உங்களுடைய என்ன எழுதியிருக்கீங்களோ அந்த பேப்பர், ஓகே. இது வந்து கேண்டில், தென் வந்து ஃப்ளவர்ஸு வச்சுட்டு இதில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அந்த இந்த பேப்பரை வந்து இங்கே நடுவில் வச்சு இந்த மூணு கேண்டிலையும் என்ன பண்ணுறீங்க, லைட்டாக பண்ணுங்கள், அதாவது பற்ற வச்சுக்கோங்க. இதில் சில கிறிஸ்டல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது அமித்திஸ்ட் யூஸ் பண்ணலாம், அமித்திஸ்ட் லேப்ரோடைட் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா செலனைட் யூஸ் பண்ணலாம். செலனைட் தென் வந்து நீங்கள் ஒரு பீஸ்னஸ் பீஸ்ஃபுல் வேணும் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை வந்து நல்ல ஒரு ஒரு லவ்வபிள் கம்பேஷனாக இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒயிட் குவார்ட்ஸு சம்திங். உங்ககிட்ட ஒருவேளை நான் சொல்கிற கிறிஸ்டல்ஸ் இல்லைன்னா கூட வேறு எதுவாக இருந்தாலுமே பரவாயில்ல, பட் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் அந்த இடத்துல. என்கிட்ட கிறிஸ்டல்ஸே இல்லை அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல இதில் என்ன பண்ணலான்னா, ராக் சால்ட்டு கல்லுப்பு இல்லைன்னா பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா அந்த பிங்க் சால்ட்டு, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வச்சு நீங்கள் அந்த இடத்துல ஒரு 10 minutes உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள். ஸோ என்ன மெடிடேட் பண்ணணும், என்ன நீடு, அந்த நீடு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத விஷுவல் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன தேவை, ஒருவேளை ஜாப் வேணும்னு நினச்சி எழுதியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே வந்து வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, வீட்டில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சண்டை வருது, அமைதியே இல்லை அப்படின்னா, ஸோ இமீடியட்டாக அந்த சண்டைக்கு என்ன ரீசன், அந்த வீட்டோடைய எனர்ஜி ப்ராப்ளமாக இருக்கா, அந்த வீட்டோடைய எனர்ஜி சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எப்போ வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சேஞ்ச் ஆகுதோ வெளியில் போகுதோ அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்து தானே ஆகணும், அப்போது அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், ஓகே. ஓகே, இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ ஆர்கேஞ்சல் மைக்கேல் நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடியவங்க, அதனால் இதை வச்சுட்டு நீங்கள் ஆர்கேஞ்சல் மைக்கேல் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நீட் என்னவோ அதை நீங்கள் தாராளமாக ஆர்கேஞ்சல் மைக்கேல்கிட்ட கேட்கலாம், சரிங்களா. இதுதான் வந்துட்டு ப்ரேயர். பட் இதை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங், உங்களுடைய என்டையர் ஹவுஸும் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். செகண்ட் திங் வந்து உங்களுடைய என்டையர் ஹவுஸ்லேயும் வந்து ஒரு எனர்ஜி வந்துட்டு ஃபார்ம் ஆகும், அதாவது ஆர்கேஞ்சல் மைக்கேலுடைய எனர்ஜி ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல. பட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பட் சென்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் என்னென்னா இது ரொம்ப சாஃப்ட் எனர்ஜி அப்படிங்கிறதுனால நம்மளால் சம்டைம்ஸ் சென்ஸ் பண்ண முடியும், சில நேரம் நமக்கு சென்ஸ் பண்ண முடியாது, ஆனால் அங்கே எனர்ஜி வந்துட்டு இருக்கும். அடுத்தது உங்களுக்குள்ளேயே வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஏன் வந்து நமக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள், ஏன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சோலார் பிளெக்சஸ் சக்ராவும் த்ரோட் சக்ராவும் ப்ராப்ளம் ஆகும். ஏன் அப்படின்னா வீட்டில் ஒரு மாதிரி சண்டை வருது அப்படின்னா அந்த இடத்துல த்ரோட் சக்ரா ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் அந்த சக்ராவோட ஆக்டிவேஷனே வந்து அப்நார்மலாக இருந்ததுன்னா, அதாவது அப்நார்மல்னா நெகட்டிவாக இருந்ததுன்னா, ஸோ சண்டை வர்றதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சோலார் பிளெக்சஸும் அதே மாதிரி தான். சோலார் பிளெக்சஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய வயிறுடைய மேல் பகுதியில் இருக்கிறது. ஸோ இந்த சக்ரா ப்ராப்ளம் வந்தால் கூட நமக்கு யாரையுமே வந்து பார்த்து பேச பிடிக்காது, அப்படியே யார் கூட பேசினா கூட வெறுப்பு வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சக்ராஸுடைய இது. ஸோ வீட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த சிம்பிளாக இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். ஸோ மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் எப்போவுமே, நம்மளுக்கு நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்குவோம் இதனால்.
ஸோ இதெல்லாமே நடக்கும், சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள்.